ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஷாம்ஸ் கார்டன். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஆல் இன் ஒன் பெஸ்டிசைட், ஃபங்கிசைட், ஹர்பிசைட், ரோடன்டிசைட் இல்லாட்டி நெமடிசைட் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மிக்சர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அண்ட் இந்த மரத்துக்கு எப்படி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம், என்ன டைலூஷனில் பண்ணணும், ஸோ எல்லா வகையான டீட்டெயிலும் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அவங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த சொல்யூஷன் செய்கிறதுக்கு உங்களுக்கு மூணு வகையான பிளான்ஸ் தேவை. ஸோ அந்த மூணு வகையான பிளான்ஸ் என்னென்னா, உடச்சா பால் வரணும், கடிச்சா கசகணும், மோந்து பார்த்தா வாட வரணும். ஸோ இங்கிலீஷில் சொல்ல போனால், இஃப் யூ பிரேக் இட் மஸ்ட் ப்ரொடியூஸ் அ மில்கி சாப், இஃப் யூ பைட் இட் மஸ்ட் பி பிட்டர், இஃப் யூ ஸ்மெல் இட் மஸ்ட் பி அரோமேட்டிக். ஸோ இந்த மூணு வகையான பிளான்ஸே கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, உடச்சா பால் வரணும் இந்த சென்ஸ், இந்த காட்டாமனுக்கு செடி இல்லாட்டி இந்த எருக்கன் செடியெலாம் நீங்கள் உடச்சிங்கனாலே அதை பால் வரும். ஸோ அந்த மாதிரி பால் வர செடி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பால் வர செடி வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடாது. பால் வந்து உங்களுக்கு ஒயிட் இல்லாட்டி ஒரு லைட் எலோயிஷ் கலர், ப்ரௌன் கலராக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் பால் கலராக இருக்கணும். அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற செடி லைக் இந்த ஓலியாண்டர்லாம் உடச்சிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி செடி எடுக்காதீங்க. அடுத்து கடிச்சா கசக்கணும். கடிச்சா கசக்கணுங்கிற செடி உங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, வேப்பல் எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஆலோவேரா எடுத்துக்கலாம். அடுத்து மோந்து பார்த்தா வாட வரணும். மோந்து பார்த்தா வாட வரணும்னா இந்த அரோமேட்டிக் பிளான்ஸ் நிறைய இருக்குது நம்மளுக்கு தெரியும். கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இல்லாட்டி மின்ட் எடுத்துக்கலாம், கற்பூரவல்லி இருக்குது, அது மாதிரி நிறைய அரோமேட்டிக் பிளான்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மூணு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியில் எத்தனை பிளான்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு எப்படி நம்ம சொல்யூஷன் செய்யறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செடின்னு பார்த்தீங்கன்னா காலோட்ராபிஸ். இந்த காலோட்ராபிஸ் தமிழில் இருக்கும் செடின்னு கூட சொல்லுவாங்க. இது ஹைலி மெடிசன் அண்ட் டாக்ஸிக், இதில் நார்மலாக எந்த பெஸ்ட்டும் வந்து ஒட்டிக்காது. ஸோ இந்த செடி நீங்கள் உடச்சிங்கன்னா இதில் வெள்ளையாக பால் வரும். ஸோ இப்போ உடச்சி காட்டுற எப்படி பால் வருதுன்னு பாருங்கள். உடச்சா பால் வருங்கிற செடிக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து கடிச்சா கசக்குங்கிற செடி பார்த்தீங்கன்னா ஆலோவேரா எடுத்துக்கலாம். ஸோ ஆலோவேரா பொறுத்தவரை இதில் எந்த விதமான சக்கிங் பெஸ்ட் வராது, முக்கியமாக ரூட் நெமட்டோட்ஸ் வராது. நீங்கள் ஆலோவேரா செடி பார்த்தீங்கன்னா எலி கூட அவாய்ட் பண்ணிட்டு போயிடும், ஏன்னா அந்தளவுக்கு இது கசக்கும். ஸோ அடுத்து நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கணும் ஆரோமேட்டிக் பிளான்ஸுக்கு. ஸோ ஆரோமேட்டிக்னோடனே நான் கருவேப்பிலையும் எடுக்கிறேன்னா, மின்டன் நீங்கள் கருப்புரவிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கேட்டபில்லர் வரும். பட் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எந்த விதமான கேட்டபில்லர் கூட இதில் ஒட்டாது. ஸோ அந்தளவுக்கு இது ஆரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த மூணு செடி நான் எடுத்துக்கிறேன் பேசிக்காக. இதை தவிர உங்களுக்கு வேறு எந்த செடியெலாம் எடுக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து கர்லீஃபோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா அது ஆரோமேட்டிக்காக இருக்கும். ஹேர்பல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ எல்லா செடியும் நம்ம வெட்டி கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங், பெர்மாகல்ச்சர் என்ன பேர் வேணாலும் சொல்லி பண்ணிக்கோங்க. பட் இதை மந்திர மாதிரி ஞாபகத்துக்கோங்க, உடச்சா பால் வரணும், கடிச்சா கசக்கணும், மோந்து பார்த்தா வாட வரணும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம், சின்ன சின்ன துண்டாக வெட்டி ஒரு பக்கெட்டில் தண்ணி நிரப்பி வச்சுக்க போகிறோம். ஸோ அந்த தண்ணியில் இதை எல்லாத்தையும் வெட்டி போட போகிறோம். ஸோ தண்ணி எந்த அளவு இருக்கணும்னா, இந்த செடி வந்து மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அந்தளவுக்கு தண்ணி இருந்தால் இதோட கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக வரும். இது போக நீங்கள் இன்கேஸ் டைல்யூட் பண்ணால் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வெட்டி இந்த பக்கெட்டில் போட்டுருவோம். போட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஜூஸ் வெளியில் வர்ற அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி மண், அதாவது உங்கள் தொட்டி மண் இல்லாட்டி காம்போஸ்ட் மண் இருந்துச்சுன்னா அது ஒரு கைப்பொடி அள்ளி ஃபுல்லாக அதில் தூவி விடுங்க. இது எதுக்குன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதில் ஒர்க் பண்ணுறதுக்காக. இது ஒரு ஆனரோபிக் ப்ராசஸ். ஸோ ஆனரோபிக் பாக்டீரியா தான் ஒர்க் பண்ண போகுது. அடுத்து குச்செல்லாம் மிதக்காமல் இருக்குது, இது மேலே ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறோம் அவ்வளோதான். அப்புறம் 24 hours இது அப்படியே ஓரமாக வச்சுருங்க. டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு இந்த சொல்யூஷன் செக் பண்ணி பார்க்கும்போது இதில் ஒரு மாதிரி பபிள்ஸ் வந்து நுரைச்சிருக்கும். ஸோ அப்படி நுரைச்சிருந்துச்சுன்னா இதில் பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அடுத்து இந்த செடிக்கு நீங்கள் எப்படி ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் எடிபிள் பிளான்ஸ் இருந்துனா இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணணும். கான்சன்ட்ரேட்டாக அப்படியே அடிச்சிடாதீங்க. இதே தான் ஆர்னமெண்டல் இல்லாட்டி ஃப்ளாரிங் பிளான்ஸ் இருந்தால் இதை டைல்யூட் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக அப்படியே அடிச்சிடலாம். அண்ட் பெஸ்ட் அட்டாக் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு இதை கான்சன்ட்ரேட்டாக அடிங்க. அடுத்து கான்சன்ட்ரேட்டட் டைல்யூட்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கான்சன்ட்ரேட்டட்னா இதில் தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், அதே இது தண்ணி அதிகமாக ஊற்றினீங்கன்னா டைல்யூட் ஆயிரும். ஸோ செடிக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நெமடோட்ஸ், ஃபங்கிசைட், ரோடன்டிசைட் அந்த மாதிரி எல்லா வகையிலையும் ஆக்ட் பண்ணும். இங்கே கேட்கலாம் பெஸ்டிசைட் ஃபங்கிசைட்னா ஓகே, ரோடன்டிசைட் நெமடிசைட்னு என்னென்னு. ஸோ ரோடன்டிசைட்னா இந்த எலி ஸ்குரல்லாம் அந்த செடியை கிடைக்குதுல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து கடிக்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த எலி அணில் தொல்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகிடும். அண்ட் இதில் இருக்க கசப்பு தன்மை அண்ட் டாக்ஸிசிட்டி வந்து அது ஆல்மோஸ்ட் பேரலைஸ் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு இதுக்கு பவர் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற செடியாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நெமடிசைட்னு பார்த்தீங்கன்னா நெமடோட்ஸ்னுவாங்க. ஸோ நெமடோட்ஸ் என்னன்னா மண்புழு மாதிரி சின்ன சின்னதாக மண்ணில் இருக்கும். ஸோ அது என்னென்னா ரூட்ஸ் வழியால் உள்ளே போயிட்டு பிளான்ட் டேமேஜ் பண்ணும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்தவரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட வரேன். தேங்க்யூ.